أشهد أن لا إله إلا الله أشهد أن محمد رسول الله السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين اللهم فهمني كتابك اللهم علمني أسرار كتابك اللهم فقهني في دينك الله من أديارغلي الله உங்களுக்கு நற்கிருபை செய்யட்டுமாக உங்களது இந்த வருகையிலே இம்மை மறுமை நன்மைகளை அல்லாஹ் உங்களுக்கு வழங்கட்டுமாக நல்ல இல்மையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமலையும் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நசீபாக்குவானாக ஆமீன் தொடர்ந்து சூரத்துல் அன்ஆமிலே தௌஹீதுடைய அத்தாட்சிகளை குறித்து அல்லாஹ் பேசி வந்ததை நாம் பார்த்து வருகிறோம் நேற்று நாளை மறுமையில் இந்த இறை நிராகரிப்பாளர்கள் இணை வைப்பவர்கள் அவர்களுடைய முடிவை நபியே நீங்கள் காணும்போது அவர்கள் நரக நெருப்புக்கு முன்னால் நிறுத்தி வைக்கப்பட்டு அவர்களை பழிக்கப்படும் அலம் யாத்திக்கும் நதீர் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர் உங்களுக்கு வரவில்லையா என்று அவர்களிடத்திலே பழித்து கேட்கப்படும் அப்போது அவர்கள் சொல்வார்கள் சூரத்துல் முல்குடைய வசனங்களை ஓதி காட்டுகிறேன் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர் எங்களுக்கு வந்தார் நாங்கள் பொய்ப்பித்தோம் ஏற்றுக்கொள்ளவில்லை அல்லாஹ் எதையும் இறக்கவில்லை நீங்கள் சொல்வதெல்லாம் பொய் என்று கூறினோம் என்று அவர்களுக்கு நினைவூட்டப்படும் அப்போது அவர்கள் சொல்வார்கள் சமிஅனா வஅப்சர்னா சூரத்து சஜிதாவிலே அல்லாஹ் கூறுகிறான் சமிஅனா வஅப்சர்னா நாங்கள் பார்த்து கொண்டோம் கேட்டுக்கொண்டோம் இந்த வசனத்திலே அல்லாஹ் கூறுவதை பாருங்கள் யா லைதனா நுரத்து வலா நுகذிப பிஆயாதி ரப்பினா யா அல்லாஹ் எங்களை திருப்பி அனுப்பு நாங்கள் இனி உன் வேத வசனங்களை பொய்ப்பிக்க மாட்டோம் வனகூன மினல் முஃமினீன் நம்பிக்கையாளர்களிலே நாங்கள் சேர்ந்து விடுவோம் என்று கதறுவார்கள் அல்லாஹ் சொல்வான் இவர்கள் எதையெல்லாம் மறைத்து வைத்திருந்தார்களோ அந்த செயல்கள் எல்லாம் இவர்களுக்கு முன்னால் வெளிப்படும் இவர்கள் திரும்ப அனுப்பப்பட்டாலும் கூட அதே தவறுக்குத்தான் செல்வார்கள் இவர்கள் பொய்யர்கள் என்று மறுமையிலே அவர்களுடைய நிலையை அல்லாஹுத்தலா விளக்கியதற்கு பிறகு மீண்டும் இம்மையுடைய வாழ்க்கையில் முஷ்ரிக்குகளுடைய தன்மையை குறிப்பிடுகின்றார் இந்த முஷ்ரிக்குகளுக்கு மறுமையை பற்றிய நினைவோ பயமோ இருக்காது உலக மோகம் இவர்களது உள்ளங்களையும் சிந்தனைகளையும் கவ்வி பிடித்திருக்கும் முஷ்ரிக்குகளுடைய பேச்சு எப்படி இருக்கும் அல்லாஹ் சொல்கிறான் என்னங்க இந்த துன்யா வாழ்க்கை தாங்க எல்லாமே நமூத்து நாங்கள் இறந்து விட்டால் மீண்டும் நாங்கள் எழுப்பப்பட மாட்டோம் இதான் எங்க லைஃப் எனவே லெட் தம் என்ஜாய் எங்களுக்கு நீங்க தொந்தரவு செய்யாதீங்க எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அனுபவிப்போம் அவர்களுக்கு மறுமையை பற்றிய சிந்தனை எல்லாம் இருக்காது உலக வாழ்க்கையில இந்த துன்யாவுடைய வாழ்க்கையிலே மூழ்கி இருப்பார்கள் ஆம் கண்ணியத்திற்குரியவர்களே இதுதான் ஒரு யதார்த்தம் யார் இந்த துன்யாவின் வாழ்க்கையிலே மூழ்கிறார்களோ அவர்கள் வேதத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அவர்களுக்கு நபியுடைய போதனை பலனளிக்காது யாருடைய உள்ளத்திலே மறுமையின் நம்பிக்கை வருமோ அவர்களுக்கு தான் இந்த குர்ஆன் பயனளிக்கும்
அவர்களுக்குத்தான் நபியின் நற்போதனைகள் பயனளிக்கும். மறுமை ஆகிரத், ஆகிரத்துடைய அந்த நம்பிக்கை, ஆகிரத்துடைய ஆசை வர வேண்டும். ஆகிரத்துடைய ஆசை இல்லாதவர்களுக்கு இந்த உலக வாழ்க்கையில் மேலும் மேலும் மூழ்குவதை தவிர அவர்களுக்கு வேறு எந்த விதமான இன்பமும் கண்ணுக்கு தெரியாது. தாங்கள் கண்ணால் பார்க்கக்கூடிய, உடலால் அனுபவிக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கையை அவர்கள் திறப்பதற்கு தயாராக மாட்டார்கள். அவர்கள் இதை திறந்துவிட்டு பார்க்காத ஒரு உலகத்திலே இருக்கின்ற அந்த வாழ்க்கைக்காக கையிலே இருக்கக்கூடிய இந்த இன்பத்தை நாங்கள் துறக்க தயாரா? இந்த நிலைமை காஃபிர்களுக்கு மட்டுமல்ல சகோதரர்களே, தங்களை முஸ்லிம்கள் என்று சொல்லிக்கொண்டும் யாருடைய உள்ளத்திலே மறுமை நம்பிக்கை பலவீனமாக இருக்கிறதோ, ஆகிரத்துடைய யக்கீன் பலவீனமாக இருக்கிறதோ, அவர்களும் அப்படித்தான். அவர்கள் முஸ்லிம் என்று சொல்லிக் கொள்வதால் அவர்களுக்கு ஈமான் உயர்ந்து விடாது. ஆகிரத்துடைய நம்பிக்கை வர வேண்டும். அப்போதுதான் இந்த அல்லாஹுவின் குர்ஆனின் மீது அவர்களுக்கு முழுமையான ஈமான் ஈடுபாடு ஏற்பட்டு அமல்களிலே அவர்கள் இறங்குவார்கள், நபியின் நற்போதனைகளை பின்பற்றுவார்கள். ஆகிரத்துடைய நம்பிக்கை யாருக்கு வரவில்லையோ அவர்களுக்கு இந்த மார்க்கம் சிரமமாக இருக்கும். கவனமாக கேளுங்கள், நல்ல கவனமாக கேளுங்கள். ஆகிரத்துடைய நம்பிக்கை யாருக்கு வரவில்லையோ அவர்களுக்கு இந்த மார்க்கம் சிரமமாக இருக்கும். யாருக்கு ஆகிரத்துடைய நம்பிக்கை இருக்கிறதோ அவர்களுக்கு இந்த மார்க்கம் இலகுவாக இருக்கும். அல்லாஹு தஆலா தொழுகையை பற்றி சொல்லும் பொழுது ரொம்ப கஷ்டமானது, இந்த தொழுகை ரொம்ப பெரிய பாரமான ஒன்று. ஆனால் யார் தங்கள் இறைவனை சந்திப்போம், அல்லாஹு அக்பர், தங்கள் இறைவனின் பக்கம் நாளை மறுமையிலே நாங்கள் திரும்பி செல்ல வேண்டியது இருக்கிறது என்ற நம்பிக்கை கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு தொழுகை இலகுவாக இருக்கும், அவர்களுக்கு சிரமமாக இருக்காது. இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல்லாஹ் அவர்களது கபரை பிரகாசமாக்கி வைப்பார். குர்ஆனிலே ஹதீஸிலே மார்க்கம் இலகுவானது என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, யுரீதுல்லாஹு பிகுமுல் யுஸ்ர், அல்லாஹ் உங்களுக்கு இலகுவை நாடி இருக்கிறான். மா கான அலன் நபியி மின் ஹரஜின் ஃபீமா ஃபரதல்லாஹு லஹு, அல்லாஹ் நபிக்கு கடமையாக்கிய அந்த மார்க்கத்திலே எந்த சிரமமும் வைக்கவில்லை என்றெல்லாம் அல்லாஹ் சொல்கிறானே. நபி அவர்கள் சொல்கிறார்களே, அத்தீன் யுஸ்ருன், மார்க்கம் இலகுவானது என்று. ஆனால் ரொம்ப பேருக்கு மார்க்கம் சிரமமாக இருக்கிறது. ஐங்கால தொழுகை பலருக்கு சிரமமாக இருக்கிறது, ஜக்காத்து பலருக்கு சிரமமாக இருக்கிறது, பலருக்கு ஹஜ் சிரமமாக இருக்கிறது, பலருக்கு நோன்பு சிரமமாக இருக்கிறது, பலருக்கு சதக்கா சிரமமாக இருக்கிறது என்று கேட்கப்பட்ட போது அவர்கள் பதில் என்ன சொன்னார்கள், ஆம், மார்க்கம் இலகுவானது, அல்லாஹ் சொல்வது உண்மை. யாருக்கு இலகுவானது, எதை கவனித்து இலகுவானது என்றால், நாளை மறுமையிலே, நல்ல கவனமாக கேளுங்க, முக்கியமான விஷயம், நாளை மறுமையிலே இந்த தீனின் படி செயல்படவில்லை என்றால், அல்லாஹுவின் கட்டளையின்படி செயல்படவில்லை என்றால், அப்படி செயல்படாதவன் நரகத்திலே அனுபவிக்கக்கூடிய வேதனையை கவனித்து பார்க்கும் போது உலகத்திலே மார்க்க கட்டளைகள் மிக இலகுவானது. அந்த வேதனையை கவனித்து பார்க்கும் பொழுது, இதை செய்யவில்லை என்றால் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்டனையை கவனித்து பார்க்கும் போது, அந்த தண்டனையிலிருந்து தப்பிப்பதற்கு நாம் கொடுக்கக்கூடிய இந்த மார்க்க அமல்கள், விலையாக கொடுக்கக்கூடிய இந்த மார்க்க அமல்கள் மிக அற்பமானது, மிக 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 இலகுவானது. யோசித்து பாருங்கள், எதை கவனித்து, ஆகிரத்தினுடைய அந்த அமல்களை கவனி, ஆகிரத்திலே உள்ள அந்த நிலையை கவனித்து, இது இல்லை என்றால் அங்கே நடக்கக்கூடிய வேதனை என்ன, இது இல்லை என்றால் அங்கே ஏற்படக்கூடிய இழப்பு என்ன. மேலும் சொன்னார்கள், மார்க்கம் இலகுவானது யாருக்கு இலகுவானது, யாருடைய உள்ளத்திலே மறுமை நம்பிக்கை இருக்குமோ. அல்லாஹ் சொன்னதை சொல்கிறார்கள், ஆகிரத்துடைய நம்பிக்கை இருந்து விட்டால் அவர்களுக்கு கால் வழி தெரியாது, குறுக்கு வழி தெரியாது, அவர்களுக்கு தூரம் தெரியாது, அவர்களுக்கு சோர்வு தெரியாது, மேலும் அந்த களைப்பிலே இன்பத்தை காணுவார்கள்.
பாவிகள் பாவங்கள் செய்வதில் களைத்து இன்பத்தை கண்டார்கள் என்றால் மூமின்கள் நன்மைகளை செய்து களைப்பதிலே இன்பம் காணுவார்கள். பாவிகள் களைப்படைந்து இன்பம் காணுகிறார்களா இல்லையா? சினிமா கொட்டைக்கு போய் நாலு மணி நேரம் உட்கார்ந்து பார்க்குறாங்க, மணிகணக்கா வீட்டில் பார்க்குறாங்க, ஓடு ஓடு ஓடுறாங்க, என்னென்னமோ செய்து களைப்படுகிறார்கள். ஆனால் அந்த களைப்பிலே அவர்களுக்கு இன்பம் தருகிறது, சுவை தருகிறது. அது பாவிகள் காணக்கூடிய இன்பம். மூமின்கள் எதிலே இன்பம் காணுவார்கள்? இபாதத்திலே களைப்பதிலே. நபி அவர்கள் என்ன சொன்னார்கள்? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜுஇலத் குர்ரத்து அய்னி ஃபி ஸலா, என் கண் குளிர்ச்சி தொழுகையிலே ஆக்கப்பட்டிருக்கிறது. என்ன சொன்னார்கள்? என் கண் குளிர்ச்சி தொழுகையிலே ஆக்கப்பட்டிருக்கிறது. யா அல்லாஹ், எப்படிப்பட்ட ஈடுபாடு பாருங்கள். இன்று நமக்கு தொழுகையில நின்றா சொக்குது, தொழுகைக்கு வெளியில வந்துட்டா நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்காது. தொழுகையில தக்பீர் கட்டோனே அப்படியே சொக்குது. அப்படியே இவர் ஒரு உலகத்துக்கு போறாரு, அப்படியே மிதந்து இருந்து கடைசியில சலாம் கொடுத்து முடிச்சுனாப்போ அல்லாஹ், என்னமோ கை காலெல்லாம் கட்டி போட்டிருந்த மாதிரி இப்ப எல்லாத்தையும் அவுத்து விட்டு ஃப்ரீயா நீ சுதந்திரமா இருந்து சொன்ன மாதிரி. ஏன் பலவீனம்? என்ன பலவீனம்? ஆகிரத்துடைய பலவீனம், உழைப்பு இல்லை. அல்லாஹு தாலா, ஆகவே துன்யாவிலே மூழ்காதீர்கள். துன்யா வாழ்க்கையை உங்களுக்கு முதிர்ச்சியாக, உங்கள் கல்வியின் முதிர்ச்சியாக, உங்கள் தேடலின் எல்லையாக ஆக்கிவிடாதீர்கள். வேணும், துன்யா சம்பாதிங்க, கோடி அல்ல, எவ்வளவு கோடியை சம்பாதிக்க முடியுமோ சம்பாதிங்க. ஆனால் எதற்காக? அல்லாஹ்வின் பாதையிலே செலவழிப்பதற்காக, மறுமையை தேடுவதற்காக. சரி, இப்ப பாருங்க, இந்த சூரா ரொம்ப முக்கியமான சூரா. ஒரு ஒரு ஆயத்தம் அப்படியே இன்னொரு ஆயத்தோட பின்னி பிணைஞ்சுக்கிட்டே இருக்கு. இப்ப துன்யாவை பத்தி அவ்வளவு மதிச்சாங்களே அந்த காஃபிர்கள், டக்குன்னு ஆகிறதுக்கு அப்படியே அல்லாஹ் கொண்டு போறான். இந்த துன்யாவையா பெருசா நினைக்கிறீங்க நீங்க? இதுதான் உங்களுக்கு முக்கியம்னு பேசுறீங்களா? உலவு தரா இது உக்கிஃபு அலா ரப்பிஹிம், நபியே உலவு தரா இது உக்கிஃபு அலா ரப்பிஹிம், நபியே அவர்களை மறுமைக்கு கொண்டு வரப்பட்டு தங்கள் இறைவன் முன்னால் அவர்கள் நிறுத்தி வைக்கப்படும் போது அவர்களுடைய காட்சி எப்படி இருக்கும்? படைத்த இறைவனுக்கு முன்னால், அந்த அதிபதிக்கு முன்னால், அந்த ரப்புக்கு முன்னால் அவர்கள் கொண்டு வரப்படும் போது அந்த காட்சியை நீங்கள் பார்த்தால் எப்படி இருக்கும்? கால அலைசா அலைசா ஹாதா பில் ஹக், அந்த ரப்பு நேரடியாக கேட்பான், இது உண்மை இல்லையா இப்போது நீங்கள் பார்ப்பது? யா அல்லாஹ், அலைசா ஹாதா பில் ஹக், இது உண்மை இல்லையா? சூரத்து தூரிலே அல்லாஹ் சொல்லும் பொழுது இஸ்லவுஹா ஃபஸ்பிரு அவுலா தஸ்பிரு, உள்ளார போய் எரிந்து பாருங்கள், உள்ளே சென்று நரகத்திலே எரிந்து பாருங்கள், எப்படி இருக்கிறது பாருங்கள். அஃபஸிஹருன் ஹாதா, இது என்ன சூனியமா, இது என்ன சும்மா பேச்சா கேட்பான். அஃபஸிஹருன் ஹாதா, இது என்ன கண்கட்டி வித்தையா, உள்ள போய் பாருங்க, எரிஞ்சு பாருங்க. இனி நீங்க பொறுத்தால் என்ன, பொறுக்காமல் கதறினால் என்ன, ரெண்டுமே உங்களுக்கு சம்பந்தம். அந்த மக்கள் சொல்வார்கள், யா அல்லாஹ், சத்தியமாக இது உண்மை, சத்தியமாக இது உண்மை, புரிந்து கொண்டோம் என்று அல்லாஹ் சொல்வான். இனி இங்கே சத்தியம்னு சாட்சி சொல்லி என்னடா பயன் உனக்கு? போட போட, வேதனையை சுவைத்துக்கொள், நீ அநியாயம் செய்து கொண்டிருந்தாய், நிராகரித்துக் கொண்டிருந்தாய். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாவின் சந்திப்பை யார் பொய்ப்பித்தார்களோ அவர்கள் நஷ்டமடைந்து விட்டார்கள். அவர்களுக்கு திடீரென மறுமை வந்தால் சொல்கிறார்கள், கைசேதமே, நாங்கள் தவறு இழைத்து விட்டோமே, குறை செய்து விட்டோமே. தங்கள் பாவ சுமைகளை எல்லாம் முதுகிலே கொண்டு வருவார்கள். அவர்கள் சுமக்கின்ற அந்த பாவம் மிக கெட்டது. இந்த உலக வாழ்க்கையை பற்றி அவர்கள் பெருமையாக பேசினார்களா? மறுமையின் முன்னால் இந்த உலக வாழ்க்கை ஒரு விளையாட்டு, அது ஒரு வேடிக்கை. அது மறுமை வாழ்க்கை தான் இறைச்சம் உள்ளவர்களுக்கு சிறந்த வாழ்க்கை. உங்களுக்கு புத்தி இல்லையா? பலா தாட்டிலும், சிந்தித்து புரிய மாட்டீர்களா? அல்லாஹ் சொல்கிறான், நபியே நமக்கு தெரியும், உங்களுக்கு அவர்களது பேச்சு கவலை ஊட்டுகிறது, துக்கத்தை கொடுக்கிறது என்று நபியே எங்களுக்கு தெரியும். கது நஅலமு இன்னஹு லயஹ்சுனுக்கல்லதி யகூலு, நபியே அவர்கள் உங்களை பொய்யாக்கவில்லை, நபியே அவர்கள் உங்களை பொய்யாக்கவில்லை, என் வசனங்களை பொய்யாக்குகிறார்கள். உங்களுக்கு முன்னால் வந்த பல தூதர்களும் பொய்ப்பிக்கப்பட்டிருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் பொறுமையாக இருந்தார்கள். நபியே
நமது உதவி வருகின்ற வரை அவர்கள் தொந்தரவுதான் கொடுக்கப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வின் வேத வாக்குகளை யாராலும் மாற்ற முடியாது, அல்லாஹ்வின் விதிகளை யாராலும் மாற்ற முடியாது. இறை தூதர்களுடைய செய்தி உங்களுக்கு வந்திருக்கிறது, எனவே பொறுப்பீராக. இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொஞ்சம் கோபமா பேசுறான். நபியிடம் இரக்கமாக பேசிய அல்லாஹ் இந்த நேரத்திலே கொஞ்சம் கோபமாகவும் பேசுகிறார். இது நமக்கு ஒரு படிப்பினை பாடம். என்ன படிப்பினை? ஹிதாயத்து கொடுப்பது நமது கையில இல்லை, ஹிதாயத் அல்லாஹ்வுடைய கையில இருக்கிறது. நாம் எடுத்துச் சொல்ல வேண்டியதுதான் நமது கடமை. அவர்கள் அவர்களுக்கு எடுத்து சொல்லப்பட்டு அவர்கள் நேர்வழிக்கு வராத காரணத்தால் மன சஞ்சலத்திற்கு நெருக்கடிக்கு நாம் ஆளாகக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அப்படி சில நேரங்களிலே மன நெருக்கடி ஏற்பட்டது. எதனால் ஏற்பட்டது? கவலையினால் ஏற்பட்டது. இந்த மக்கள் நேர்வழிக்கு வருவதில்லையே என்ற கவலையினால் அவர்களுக்கு ஏற்பட்டது. அல்லாஹ் கேட்டான், உங்களை நீங்களே கொன்று கொள்வீர்களா? அவர்கள் மூமினாகவில்லை என்ற காரணத்தால். நபியே, நீங்கள் சிரமப்பட்டு வேதனைப்படுவதற்காக இந்த குர்ஆனை நாம் உங்களுக்கு இறக்கவில்லையே என்று அல்லாஹ் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய அளவிற்கு நபியினுடைய கவலை இருந்தது. இப்ப இந்த இடத்துல அல்லாஹ் என்ன கேட்கிறான்? நபியே, அவர்கள் புறக்கணிப்பது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தால் அதுக்கு நீங்க என்ன செய்ய முடியும்? நீங்க என்ன செய்ய முடியும்? ரொம்பவும் உங்களுக்கு பாரமா இருந்துச்சுன்னு சொன்னா உங்களால முடிஞ்சா பூமியில ஒரு சுரங்கத்தை தோண்டி அல்லது வானத்துல ஒரு ஏணி வச்சு ஏறி அவர்கள் விரும்பக்கூடிய அத்தாட்சியை கொண்டு வந்து காட்டி விடுங்கள். அல்லாஹ் நாடினால் அவர்களை நேர்வழிக்கு கொண்டு வருவான். முட்டாள்களில் ஒருவராக நீங்கள் ஆகிவிடாதீர் நபியே. இது இன்று தாவா பணி செய்யக்கூடிய மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினை பாடம். தாவா என்பதற்காக எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற நிலைமைக்கு வந்து விடுகிறார்கள். ஹராம செய்யலாம், அல்லாஹ்வின் சட்டங்களை மீறலாம், எல்லாம் தாவாங்கிறதுல எல்லாம் ஹலால் ஆயிடும், ஹராம் எல்லாம் ஹலால் ஆயிடும். வரம்புகளை மீறி கொண்டே இருக்கிறார்கள். ஹலால் ஹராம் என்பதற்கு எந்த விதமான வரையறையும் இருப்பதில்லை. கேட்டால் நாங்கள் தாவா தானே செய்யறோம், இதில் என்ன தப்பு? நாங்கள் மார்க்கத்தின் பக்கம் தான் நினைக்கிறோம், அப்புறம் எல்லாம் சரியா வந்துடும். மார்க்கத்தை அறிந்த உலமாக்கள் தாயிகள் என்ற பெயரிலே, தாவா செய்கிறோம் என்ற பெயரிலே அல்லாஹ்வின் ஹுதூதுகளை மீறி அவர்கள் தாவா செய்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு அப்படிப்பட்ட தாவா தேவையில்லை. அல்லாஹ்வின் சட்ட வரம்புகளை பாழாக்கி நீங்கள் கொடுக்கக்கூடிய தாவா தேவையே கிடையாது. அல்லாஹ்வின் சட்டத்திற்குள் இருந்து நீங்கள் தாவா கொடுக்க முடியுமா? அல்லாஹ்வின் சட்ட வரம்புக்குள் இருந்து நபி அவர்களை அல்லாஹ் கண்டித்தான் பாருங்கள். ஆபச எதற்காக நபி அந்த குருடரை புறக்கணித்தார்கள்? அவர் ஏழை, பிடிக்கலங்கிற காரணத்தினால் இல்லையே, தாவாவிற்காக வேண்டி. அந்த செல்வந்தர்கள், அந்த தலைவர்கள் இப்போது இஸ்லாமை ஏற்றுக்கொள்ள ஒரு வாய்ப்பு இருக்கிறதே, அந்த நேரத்திலே இவர் வந்தால் இந்த தலைவர்கள் புறக்கணித்து சென்று விட்டால் ஒரு தாவாவிற்கு இழப்பு ஏற்படுமே என்ற நல்லெண்ணத்தில் தான் புறக்கணித்தார்கள். அல்லாஹ் சொல்லிட்டு அப்படி தாவா கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவனோட கலிமா சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது, அவனோட திருத்தணுங்கிற அவசியமே கிடையாது. அப்படி முன்னோக்குகிறீர்கள் நபியே, வேணா அப்படி அப்படி தாவா கொடுக்க வேணாம். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைக்கு இந்த தாவா ஃபீல்டுங்கிறது எல்லாரும் கையிலையும் மாட்டிக்கிட்டு பித்து பிடுங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஹலால் ஹராமுடைய சட்டங்கள் பாடுபடுத்தப்பட்டு, ஷரியாவுடைய சட்டங்கள் மீறப்பட்டு, ஒரு மனமோன போக்கிலே இச்சையின் அடிப்படையிலே தாவா செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நாம் மிக உஷாராக இருக்க வேண்டும். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் குர்ஆன் சுன்னாவை அறிந்த ஆழமான தெளிவான இல்முடைய மார்க்க அறிஞர் இடத்திலே கேட்டு அதன் அடிப்படையிலே நமது பணியை அமைத்துக் கொள்ள வேண்டுமே தெரிய, நம்ம மனசுக்கு வர்றதெல்லாம் செஞ்சுக்கிட்டே போயிடலாம் என்று அல்லாஹ்விடத்திலே நாம் நாளைக்கு நியாயங்கள் கூற முடியாது. அல்லாஹ் சொன்ன நபியே, கவனித்து கேளுங்கள், யார் கேட்டு பயன்பெற வேண்டும் என்ற எண்ணத்திலே கேட்பார்களோ அவர்கள்தான் கேட்பார்கள், செவிமடுப்பார்கள் நபியே. வல் மௌத்தா யபஅதுஹுல்லாஹு ஸும்மா இலைஹி யர்ஜிஊன்.
செத்து போனவர்கள் யார்? யாருடைய உள்ளம் செத்து போய்விட்டதோ அவர்களை எல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க, நாளைக்கு மறுமையில கொண்டு வந்து வச்சு நான் கவனிச்சுக்கிறேன். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், இந்த காஃபிர்கள் என்ன கேட்கிறார்கள், அத்தாட்சியை கேட்கிறார்களா? வக்கால் உலவுலா நுஸ்ல அலைஹி ஆயத்தும் மின் ரப்பிஹி, எதா இருந்தாலும் எங்களுக்கு ஆதாரத்தை காட்டும். யார்கிட்ட ஆதாரம்? நபியிடத்து. நபியே ஒரு ஆதாரம், அவரிடத்தில் ஆதாரம் கேட்பதா? ஆதாரம் யார்கிட்ட கேட்கணும்? யாரிடத்தில் ஆதாரம் கேட்பது? யார் ஆதாரமாக இல்லையோ அவரிடத்திலே ஆதாரம் கேட்க வேண்டும். புரியுதா இல்லையா? யார் அவர்தான் ஆதாரம், யார் அந்த நபிதான் ஆதாரம். அவர் உண்மையாளர், நேர்மையாளர், பொய் பேசாதவர். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து செய்திகள் இறக்கப்பட்டதை ஓதி காட்டுகிறார். ஓதி காட்டக்கூடிய வசனங்களுக்கு ஏற்ப அவர் வாழ்ந்து காட்டி கொண்டிருக்கிறார். அவர்கிட்ட போயிட்டு நீங்க உண்மையா பொய்யா எங்களுக்கு சாட்சியை நிரூபிங்கன்னு சொன்னார். அல்லாஹ் என்ன சொல்கிறார், வக்காலு லௌலா நுஸ்ல அலைஹி ஆயத்தும் மின் ரப்பி, நபியே சொல்லுங்கள், அல்லாஹ்வால் அத்தாட்சி இறக்க முடியாதா? கண்டிப்பாக இறக்க முடியும். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். அவர்களில் அதிகமானவர்கள் அறிந்து கொள்ள மாட்டார்கள். இந்த பூமியிலே நீங்கள் பாருங்கள், ஊர்ந்து செல்லக்கூடிய எத்தனையோ மிருகங்கள், கால்நடைகள் இருக்கின்றன. வானத்திலே பறக்கக்கூடிய எத்தனையோ பறவைகள் இருக்கின்றன. இவையெல்லாம் உங்களை நாம் படைத்திருப்பது போன்று நம்மால் படைக்கப்பட்ட படைப்புகள். அவற்றை நீங்கள் பார்க்கவில்லை? அவையெல்லாம் யாரை வணங்குகின்றன? யாருடைய ரிஸ்கை சாப்பிடுகின்றன? மனிதனை, நீ இவ்வளவு முட்டாளாயிட்டியா? அந்த படைப்புகள் எல்லாம் ரப்பை நோக்கியவையாக இருக்கின்றன. உனக்கு அவ்வளவு புறக்கணிப்பா? மா ஃபர்ரத்னா ஃபில் கிதாபி மின் ஷை, இந்த வேதத்திலே நாம் எதையும் விட்டு வைக்கவில்லை. ஸும்மா இலா ரப்பிஹிம் யுஹ்ஷரூன், நாளை மறுமையிலே எல்லோரும் என்னிடம் ஒன்று திரட்டப்படுவார்கள். யார் நமது வசனங்களை பொய்ப்பிக்கிறார்களோ அவர்கள் உண்மையிலே செவிடர்கள், அவர்களுக்கு செவியிருந்தும் பணம் இல்லை. வபுகுமோன், அவர்கள் குருட், அவர்கள் ஊமையர்கள். வாய் கொடுத்திருந்து, அல்லாஹ் நாவை கொடுத்திருந்து அல்லாஹ்வின் சாட்சியத்தை மொழியாத ஊமையர்களாக இருக்கிறார்கள். ஃபிதுலுமா, இருள்களிலே இருக்கிறார்கள். அல்லாஹ் யாரை நாடுகிறானோ அவரை வடிகெடுத்து விடுகிறான். அல்லாஹ் யாரை நாடுகிறானோ அவரை நேரான வழியிலே ஆக்குகிறான். பிறகு அல்லாஹ் கேட்கிறான், சரி, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வேதனை வந்தால் அல்லது மறுமையை திடீரென்று வந்துவிட்டால் அல்லாஹுவை தவிர வேறு யாரையாவது நீங்கள் அழைப்பீர்களா? இங்கே ஒன்று கவனிக்க வேண்டும் சகோதரி, குரேஷி காஃபிர்கள் சிரமம் என்றால் அல்லாஹ் ஒருவனைத்தான் அழைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு தங்களை முஸ்லிம்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற சிலர் அந்த குரேஷி காஃபிர்களை விட குஃப்ரிலே கேடு கெட்டவர்களாக இருக்கிறார்கள். ஏன்? இவர்களுக்கு சிரமம் வந்தால் அல்லாஹுவை அழைத்தால் பதில் தாமதமாக வருவோம். குறைஷி காஃபிர்கள் என்ன நம்பினார்கள்? கஷ்டத்திலே அல்லாஹுவை அழைத்தால்தான் பதில் உடனடியாக வரும் என்று நம்பிக்கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் அதை ஆதாரமாக காட்டி காட்டி அவர்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறான். இந்த முஸ்லிம்கள் சொல்கிறார்கள், முஸ்லிம்கள் என்ற பெயரிலே உள்ளவர்கள் கஷ்டத்திலே துன்பத்திலே அல்லாஹுவை அழைத்தால் பதில் தாமதமாக வரும். அவுலியாவை அழைச்சா உடனே பதில் கொடுத்துருவாங்க. அல்லாஹ் அல்லாஹ் சொல்கிறான், அவனைத்தான் நீங்கள் அழைக்கிறீர்கள். அவன் நாட்டப்படி நீங்கள் எதற்காக அழைத்தீர்களோ அல்லாஹ் உதவி செய்கிறான் அல்லவா, உங்களது கஷ்டத்தை போக்குகிறான் அல்லவா, நீங்கள் இணை வைத்த தெய்வங்களை எல்லாம் மறந்து விடுகிறீர்களே. அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், நபியே உங்களுக்கு முன்னால் அனுப்பப்பட்ட மக்களுக்கும் பல சோதனைகளை கொடுத்தோம், பல துன்பங்களை கொடுத்தோம். ஏன்? அவர்கள் பணிந்து விடுவதற்காக, பயந்து விடுவதற்காக. நமது சோதனைகள் வந்தபோது பயந்து அவர்கள் பணிந்திருந்தால் அவர்களது முடிவு நல்ல முடிவாக இருக்கும். ஆனால் அவர்களது உள்ளமோ இறுகிவிட்டது. சைத்தான் அவர்களது செயலை அலங்கரித்து விட்டான். எனவே அவர்களுக்கு உபதேசம் செய்யப்பட்டதை எல்லாம் மறந்து அவர்கள் மனம் போன போக்கிலே வாழ ஆரம்பித்த போது, சரி, ஃபைனல் ஸ்டேஜ். அல்லாஹ் என்ன செய்வான்? செல்வங்களின் கதவுகளை எல்லாம் திறந்து விடுவான். சுகபோக வாழ்க்கைகளை வாழ்வார்கள். ஹத்தா இதா ஃபரிஹு, ஒரு மமதையின் எல்லைக்கு அவர்கள் வந்து விடும்போது திடீரென பிடித்து விடுவான். அப்படியே ஒரு உழுக்குதான், ராத்திரியிலேயோ பகலிலேயோ ஒரு உழுக்குதான் உழுக்குவான். அப்படியே அவர்கள் பூமியிலே சொருகிக் கொள்வார்கள். அல்லாஹ் சொல்கிறான், அப்போது அவர்கள் நிராசையாக விடுவார்கள். அநியாயம் செய்தவர்களுடைய வேர் அடியோடு அறுக்கப்பட்டு விடும். என்ன வார்த்தை எல்லாம் சொல்கிறான் பாருங்கள்.
விட்டு வைக்க மாட்டான், அடையாளம் தெரியக்கூடிய அளவுக்கு கூட இருக்காது, வேலை அப்படியே பிடுங்கப்பட்டுவிடும். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன், புகழெல்லாம் அல்லாஹ் ஒருவனுக்கு தான். நபியே நீங்கள் கேளுங்கள், இறை அத்தாட்சியை ஓதி காட்டுங்கள் அவர்களுக்கு. அவர்களுக்கு இன்னுமா புரியவில்லை? இன் அஹதல்லாஹு ஸமஅக்கும், உங்களது செவியை கேட்கும் ஆற்றலை அல்லாஹ் பிடுங்கிவிட்டால், அபுசாரக்கும் உங்களது பார்வைகளை அல்லாஹ் பிடுங்கிவிட்டால், வஹதம அலா குலூபிக்கும் உங்களது உள்ளங்களின் மீது அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டு புரியாதபடி ஆக்கிவிட்டால், மன் இலாஹுன் கைருல்லாஹ் யாதீக்கும் பிஹி, வேறு யாராவது உங்களுக்கு கடவுள் இருக்கிறாரா, அதை உங்களுக்கு திரும்ப கொடுப்பதற்கு எவ்வளவு தெளிவாக நாம் அத்தாட்சிகளை சொல்கிறோம் நபியே, இருந்தும் இவர்கள் புறக்கணிக்கிறார்களே. அல்லாஹ் சொல்கிறான், நபியே கேளுங்கள், அல்லாஹ்வுடைய வேதனை திடீரெனவோ அல்லது வெளிப்படையாகவோ வந்தால் அநியாயக்காரர்களை தவிர வேறு யாரும் அழிக்கப்படுவார்களா? நாம் இறை தூதர்களை நற்செய்தி கூறுபவர்களாக அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர்களாக அனுப்பினோம். எனவே யார் நம்பிக்கை கொண்டு தன்னை சீர்திருத்திக் கொண்டாரோ அவருக்கு எந்த பயமும் இல்லை, அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள். யார் பொய்ப்பித்தார்களோ அவர்களுக்கு தான் தண்டனை வந்து சேரும். இது எப்போது சகோதரர்களே? யார் யார் ஈமானை ஏற்று பிற மக்களையும் ஈமானின் பக்கம் அழைத்து கொண்டிருந்தார்களோ, யார் ஈமானை ஏற்று பிற மக்களையும் ஈமானின் பக்கம் அழைத்து கொண்டிருந்தார்களோ அவர்களை அல்லாஹ் வேதனையிலிருந்து பாதுகாப்பான். ஆனால் யார் நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய காரியத்தை செய்யாமல் அல்லாஹுவின் மார்க்கத்தின் பக்கம் அழைக்காமல் அவர் மட்டும் அப்படியே இருந்தாரோ, வேதனை வந்தால் அவரும் மாட்டிக்கொள்வார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஈமான் உள்ளவர்களை அல்லாஹ் பாதுகாப்பேன் என்று சொன்ன அந்த வாக்குறுதி எப்போது? எப்போது அந்த மக்கள் இந்த தீனிலே தானும் நிலைத்திருந்து மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைத்து கொண்டிருப்பார்களோ, தாவா செய்பவர்களை அல்லாஹ் பாதுகாத்துக் கொள்வான். அல்லாஹ் சொல்கிறான், ஒரு ஊரிலே சீர்திருத்தவாதிகள் இருக்கும் பொழுது அந்த ஊரை நாம் அழிக்க மாட்டோம். உமா கான ரப்புகல் இஹுலிகல் குரா பிதுல்மின் வஅஹ்லுஹா முஸ்லிஹூன், சீர்திருத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது நாம் அழிக்க மாட்டோம். சீர்திருத்தம் இல்லாமல் எல்லோரும் சேர்ந்து பாவத்திலே சென்று விட்டா, அல்லது சீர்திருத்தம் செய்யக்கூடிய நல்ல மக்கள் சீர்திருத்தத்தை செய்யாமல் அவர்கள் அமைதியாகிவிட்டால் அப்போது வேதனை வரும். அடுத்து கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா திரும்ப நபியை பற்றி சொல்கிறான், நபியே நீங்கள் யார்? ஒரு நபிதான். நீங்கள் அல்லாஹ் அல்ல, அல்லாஹ்வுடைய வல்லமை உள்ளவர் அல்ல, அல்லாஹ்வுடைய கஜானாவை எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு எழுதி கொடுத்து விடவில்லை. நல்லவர்களுக்கு எப்போது அல்லாஹ்வுடைய வெகுமதி வரும், பாவிகளுக்கு எப்போது அல்லாஹ்வுடைய தண்டனை வரும் என்ற அறிவை எல்லாம் அல்லாஹ் உங்களிடத்திலே கொடுத்து விடவில்லை. மறைவான ஞானம் உமக்கு கிடையாது, அல்லாஹ்வுடைய கஜானா உமக்கு கிடையாது. நீ ஒரு மலக்கும் அல்ல, நீங்கள் ஒரு மனித தூதர் தான் நபி. அதை மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். ஏன் அந்த மக்கள்லாம் ஆச்சரியமா கேட்டான், என்னங்க நீங்க பெரிய நபின்னு சொல்றீங்க, நீங்களே ஒரு ஃபகீரா இருக்கிறீங்க. அவர்களுக்கு ஒரு சந்தேகம். சூரத்துல் ஃபுர்கான்ல கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை ரொம்ப தெளிவா சொல்றான், என்னங்க ஃபக்கீர் மாதிரி இருக்கிறாரு, ஏழையா இருக்கிறாரு, பாவம் இவரே பசி பட்டினியா இருக்கிறாரு, இவர் போய் கடை தெருவில் போய் வியாபாரம் செய்ய வேண்டியதா இருக்குது, கொடுக்க வாங்கல் செய்ய வேண்டியதா இருக்குது, இவருக்கு இப்படிங்க நாங்கள் இவரை எப்படிங்க நாங்கள் நபின்னு ஏத்துக்கிறது? நபின்னு சொன்னா அவருக்கு பெரிய பங்களா இருக்கணும், அவருக்கு பெரிய தோட்டம் இருக்கணும், நல்லா அவர் சந்தோஷமா இருந்தாதான் ஏதாவது இருக்கணுமா இல்லையா? அல்லாஹ்வுடைய நபி, நாங்களே இவ்வளவு பெரிய செல்வத்தில் இருக்கும்போது எப்படி பாருங்க காஃபிர்களுக்கு சைத்தான் சந்தேகத்தை ஊட்டுகிறார். நபியை நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ்வுடைய கஜானா எனக்கு சொந்தமானதல்ல, என்னிடத்திலே இல்லை, நீ கேட்டதெல்லாம் என்னால் கொடுத்துடவும் முடியாது. ரெண்டு அர்த்தம், ஒன்று என்ன, அல்லாஹ் எனக்கு கொடுத்தா, எனக்கு சுலைமான் நபிக்கு அல்லாஹ் கொடுத்தான், தாவூதுக்கு அல்லாஹ் கொடுத்தான், அய்யூபுக்கு கொடுத்தான், அலைஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், யாருக்கு அல்லாஹ் கொடுத்தானோ இது அல்லாஹ்வுடைய கையிலே உள்ளது. என் இஷ்டத்துக்கு நான் அல்லாஹ்கிட்ட இருந்து கஜானாவெல்லாம் வாங்கி வச்சுக்க முடியாது. அதே போல நீங்க கேட்கறதையெல்லாம் கொடுக்கறதுக்கு அல்லாஹ்வுடைய கஜானா என்னிடத்திலே இல்லை. எல்லாரும் அது எப்படி இது எப்படியா, நாளைக்கு என்ன நடக்கும், இன்னைக்கு என்ன நடக்கும், இந்த மறைவான ஞானம் எல்லாம் எனக்கு இல்லை. நல்லவர்களுக்கு என்ன கிடைக்கும், பாவிகளுக்கு நாளை என்ன கிடைக்கும் என்ற இல்லை என்னிடத்திலே கிடையாது. நான் ஒரு மலக்காகவும் இல்லை. குருடனும் பார்வை உள்ளவனும் சமமாகுவார்களா? யார் யார் அல்லாஹ்வின் வேத வசனங்களை புரிந்து கொண்டாரோ அவர் பார்வை உள்ளவர், யார் வேத வசனங்களை புரியவில்லையோ அவர் குருடர். நீங்கள் சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா? அல்லாஹ் சொல்றான், நபியே இந்த குர்ஆனை கொண்டு எச்சரிக்கை செய்யுங்கள், வஅன்ஸிர் பிஹி, இந்த குர்ஆனை கொண்டு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள். யாரை அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், அல்லதீன யகாஃபூன அன் யுஹ்ஷரு இலா ரப்பிஹிம், தங்கள் இறைவனிடத்திலே நாளை மறுமையிலே ஒன்று சேர்க்கப்படுவோம்
என்று பயப்படக்கூடியவர்களை நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள் நபியே. அவர்கள் எப்படி பயப்படுவார்கள்? லை சலகும் மின் தூனிஹி வலியும், யா அல்லாஹ் உன்னை தவிர எங்களுக்கு பாதுகாவலர் இல்லை, வலா ஷஃபீஅ, யா அல்லாஹ் உன்னை தவிர எங்களுக்கு வேறு பரிந்துரையாளர் இல்லை என்று அல்லாஹ்வை பயந்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள், லஅல்லஹும் யத்தகூன், அவர்களுக்கு தக்குவா வரும். யாருக்கு தக்குவா வரும்? அல்லாவிடத்திலே நாளை மறுமையிலே நாங்கள் வருவோம் என்ற நம்பிக்கை உள்ளவர்களுக்கு தக்குவா வரும். இந்த குர்ஆனை கொண்டு உபதேசிக்கும் போது அப்ப அல்லாஹுத்தால அடுத்து என்ன சொல்கிறான், நீங்கள் உங்களை நம்பி வரக்கூடிய மூமின்கள் பலவீனமானவர்களாக ஏழைகளாக இருக்கின்ற காரணத்தால் அவர்களை புறக்கணித்து விடாதீர்கள் நபியே. வலா தத்ருதில் லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷி, காலை மாலையிலே அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டு, யுரீதுன வஜஹஹு, அல்லாஹ்வுடைய முகத்தையே நாடி வாழுகிறார்களே. துன்யாவிலே குறைவானது ஹலாலாக கிடைத்தாலும் சரி, மறுமை எங்களுக்கு நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று ஆகிரத்துக்காக வாழ்கிறார்களே, அந்த ஏழைகளை நபியே நீங்கள் விரட்டி விடாதீர்கள். அவர்களின் விசாரணை உம்மீது கிடையாது, உமது விசாரணை அவர்கள் மீது கிடையாது. அப்படி நீ அவர்களை விரட்டிவிட்டால் நீ அநியாயக்காரர்களே ஆகிவிடுவீர். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படியே தொடர்ந்து அந்த மறுமையுடைய அத்தாட்சிகளையும் அந்த காஃபிர்களுடைய செயல்களையும் கூறிக்கொண்டே வந்து அடுத்து பெரிய அத்தாட்சிகளை எல்லாம் அல்லாஹ் சொல்கிறான். அதற்கு பிறகு இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சம்பவங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். இன்ஷா அல்லாஹ் நாளை பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதவி செய்வான். அஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.